ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி காமன் குக்கிங் சேனல். காலையில் நேரத்தில் டீ காஃபிக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நல்ல ஒரு சத்தான ஹெல்த் ட்ரிங்க்ஸ். காலையில் நேரத்தில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவசரம் கிளம்புவாங்க, சரியாகவே சாப்பிடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு டம்ளர்னால ஒரு பெரிய டம்ளர், ஒரு டம்ளர் குடித்தாலே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சத்தாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக சேனலில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இப்போது ஊற வச்ச பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அவ்வளோக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு வந்து நைட்டே நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். ராகி மாவு வந்து ஒரு கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். மிதமான சூடு இருக்கணும், ரொம்பவும் தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது. நம்ம மிதமான சூட்லேயே நம்ம சேர்த்துனா தான் மாவு வந்து கட்டிப்படாமல் இருக்கும், நம்ம கலக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கட்டிக்கலாம் எதுவுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துடுச்சு. இப்போ லைட்டாக மாவு வந்து நல்லா வேகட்டும். ராகி மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா திக்காயிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. பசும்பால் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லாதவங்க பாக்கெட் பால் கூட சேர்த்துங்க. பசும்பால் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி நல்லா கரண்டி வச்சு நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நிறைய குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ராகி மட்டும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி ராகி மால்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பாதாம் பருப்பு சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, நல்லா வாசமாக இருந்தது. குடிக்க குடிக்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து குடிக்கலாமான்னு தோணுச்சு. என் பிள்ளைங்க வந்து அப்படியே செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாதாம் பருப்பு சேர்த்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கொடுத்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அவங்க கேட்டு வாங்கி சாப்பிட்டானுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போது வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிம்லவே இருக்கட்டும். இப்போ பாதாம் பருப்பு சேர்த்து நல்லா ஒரு ஏலக்காய் ஃப்ளேவரில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இனிப்புக்காக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இனிப்புக்கு வந்து கூடவோ குறைச்சலோ பார்த்து சேர்த்துக்குங்க. நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கரையிட்டோம். பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு நல்லது. ஆனால் எவ்வளோ பிள்ளைங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஊற வச்சு கொடுத்தா. அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் ட்ரிங்க்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். வளர்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கால்சியம், ப்ரோட்டீன், இரும்பு சத்துலாம் ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு டைமாக வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு கொஞ்சம் லைட்டாக எடுத்து கொடுக்காங்க. ஒரு சிட்டி கலக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படி இருக்கட்டும். கடைகள்லாம் விற்கும் அந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் வாங்காமல் நம்ம வீட்டிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடலாம். இப்போ அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிறகு இந்தளவுக்கு நல்லா திக்காக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஆறு லைட்டாக திக்காகும். காய்ச்சி ஆரோச்ச பால் சேர்த்து நல்லா கலந்தெடுத்துக்குங்க, நல்லா குடிக்கிற அளவுக்கு. அவ்வளோதான், இப்போ ஒரு டம்ளர்லாம் மாற்றிக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இது ஒரு பொருத்தமான இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.